நாகை மாவட்டத்தில் எம்ஜிஆரின் 106வது பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வேதாந்தியம் நகர 6 முச்சந்தி கடை தெருவில் அலங்கரித்து வைக்கப்பட்டு இருந்த புரட்சி தலைவரின் திருவுருவ படத்திற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஓ எஸ் மணியன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து வேதாந்தியம் கிழக்கு ஒன்றியம் சார்பில் தேத்தாக்குடி வடக்கு மாவடி வாய்க்கால் பேருந்து நிலையம் எதிரே வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பெரம்பலூரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 106வது பிறந்தநாள் விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அப்போது கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வருகூர் அருணாச்சலம் தலைமையில் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்வில் அதிமுக முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள், ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மாமூண்டூரில் அதிமுக சார்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 106வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா திருவுருவ சிலை மற்றும் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பிறந்தநாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக நகர செயலாளர் பிராண்டியோ கணேஷ் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட ஏராளமான அதிமுக கழக நிர்வாகிகள் புரட்சித் தலைவரின் பிறந்தநாளை கோலாகலமாக கொண்டாடினர். காஞ்சிபுரம் பகுதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 106வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகள் எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகளை வழங்கினர். திருவள்ளூரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 106வது பிறந்தநாளை ஒட்டி மேற்கு மாவட்ட துணை செயலாளர் கமாண்டோ பாஸ்கரன் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகளை வழங்கினார்.